ஒரு சிலர் தாம் என்ன நினைக்கிறோம் என்பதை பொறுத்து அவர்கள் அந்த நினைப்பிலிருந்து வெற்றி பெற வேண்டும் என்று கருதுகிறார்கள். ஒரு வேலையை செய்வதற்கு முன்பாக ஒன்றை கருத்தை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள், ஒரு நினைப்பை அவர்கள் வளர்த்துக் கொள்கிறார்கள். அந்த நினைப்பிலே அவர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள் என்றும், அந்த தீவிரமான நினைப்பின் காரணமாக அவர்கள் செய்கிற வேலையில் சில இடையூறுகளோ அல்லது தடங்கல்களோ அல்லது வெற்றி பெறாமலோ போகிற சமயத்தில் அவர்கள் அந்த வேலையின் மீதோ அல்லது தன் மீதோ மிகப்பெரிய வெறுப்பிற்கு ஆளாகிறார்கள் என்று சந்தீப் மகேஸ்வரி என்கிற ஊக்குவிப்பு பேச்சாளர் சொல்லுகிறார். எனவே நீங்கள் ஒரு கருத்தை அல்லது ஒரு நீங்கள் நினைப்பை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஒரு கருத்தை நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதில் நீங்கள் தீவிரமாக ஈடுபடாதீர்கள். தீவிரமான அந்த கருத்தை நாம் செய்தாக வேண்டும் என்று நினைக்கிற பொழுது அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடையூறை ஏற்படுத்தும். அந்த கருத்து எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு பார்வையாக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு வேலையை செய்கிற பொழுது அந்த வேலையின் மீது இது போன்றது ஒரு பார்வை எனக்கு இருக்கிறது. அந்த பார்வையை நான் சாதாரணமாக பார்க்கிறேன், இது ஒரு வழிமுறை என்று நான் பார்க்கிறேன் என்று தான் நினைத்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு பார்வையாக நீங்கள் அதை வைத்துக் கொள்ளுகிற பொழுது வேறு வேறு சிந்தனை தோன்றும். ஒன்றிலே நீங்கள் முடிவு செய்து அதைத்தான் நினைத்திருக்கிறேன், இதைத்தான் நான் செயல்படுத்தப் போகிறேன் என்று நீங்கள் நினைக்கிற பொழுது மாற்று சிந்தனையோ மாற்று பார்வையோ உங்களுக்கு வராது. எனவே நீங்கள் நினைத்து கொண்டிருப்பதில் உறுதியாக இருக்காதீர்கள், அதில் ஒரு பார்வையாக வைத்துக் கொள்ளுங்கள், பிறகு நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள்.